வணக்கம் வணக்கம் நம்ம நந்தகுமார் சார் அண்ட் வந்து அருண் இவங்களுடைய முயற்சினால குந்தவை இவங்களுடைய முயற்சினால இன்னைக்கு வந்து சுக்காயுர் அப்படின்ற ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து இன்னைக்கு வந்து இங்க ஓபன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்றது ஒரு சுகாதாரமான ஒரு இயற்கை மருத்துவ பாரம்பரிய இயற்கை மருத்துவ முறையில வந்து இங்க மருத்துவ நடவடிக்கைகள் வந்து நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. இதை பத்தி இவங்களே சொல்லுவாங்க. எங்களோட பிராண்ட் சுகாயுர் வைத்தியசாலை இன்னைக்கு லான்ச் பண்றோம். சுகானா ஹாப்பி, ஆயுர்னா லைஃப். சோ இங்க வரவங்க எல்லாம் ஹாப்பியா வந்துட்டு லைஃப ஹாப்பியா லீட் பண்ணலாம். என்ன மாதிரி மருத்துவ முறை எப்படி நீங்க ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்ஸ் சார்? ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் சென்டர் எல்லா ஆயுர்வேத ரெஜுனேஷன் பிளஸ் டீடாக்ஸ் பாடி எலிமெண்ட்ஸ் எல்லாமே இங்க ட்ரீட் பண்ணலாம். இந்த வாரத்துல சில முக்கியமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீக் டீசரும் வந்து ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அதனால வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து டீசரோட நீங்க வந்து அந்த அப்டேட்டை பார்க்கலாம் சார். தன்பாலின திருமணத்திற்கு உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து எதிர்ப்பிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மிக முற்போக்கான போய் கொண்டிருக்கிற இந்த சமயத்துல நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டமா இருக்கிறப்போ வந்து இந்தியாவில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து இது பல என்ன சொல்றது உள்நோக்கங்கள் உள்ள ஒரு தீர்ப்பா நான் பாக்குறேன். சினிமா மேடைகள்ல வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. சோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நல்லதுதான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு கிராண்ட் ஓபனிங்கா சுகையூர் வைத்தியசாலை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிளசண்டா இருக்குது பாக்குறதுக்கே. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஒரு ஒரு உள்ள போகும்போதே நமக்கு ஒரு மனதளவுல ஒரு ஒரு புத்துணர்வு வர மாதிரி இருக்குது. அருண் பிரதருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து அவரு பண்றதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு எடுத்து சூஸ் பண்ணி இதுல ஒரு நம்ம மனசுக்கும் அமைதி இருக்கு, பிளஸ் வந்து மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு சேவை பண்ற மாதிரிதான் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக்ல போறதுன்றது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூழ்நிலை. ஏன்னா இப்ப நம்ம ஃபுல்லாவே ஆர்கானிக் இல்லாம நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது எல்லாருமே வாங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப நான் வந்து தனு சாரோட 50வது படம் பண்ணிட்டு இருக்கேன். நானே தமிழ் தெலுங்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடியே வந்து ஒரு 2-3 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம உரியடி வெளியில ஷேர் பண்ணுவாங்க. நிறைய படங்கள்ல கேரக்டர் செய்து அடுத்தடுத்து மருத்துவரா ரிலீஸ் ஆகும். அது வேற லெவல்ல இருக்கு. பெரிய ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம்ன்றது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வளாகத்துல சுக்காயுர் ஆயுர்வேதா சென்டரை என்னுடைய நண்பர் சினிமா ப்ரொடியூசர் அருண் அவர்கள் இன்று ஆரம்பித்தார். அதை துவக்கி வைக்க வந்துள்ளேன். பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தை போற்றும் வகையில் இந்த மருத்துவமனை அமைந்திருக்கிறது. கண்டிப்பாக அனைவரும் வந்து இந்த மருத்துவமனையில் அவங்களுக்கு உண்டான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாரம்பரிய மருத்துவத்தை மேலும் மேலும் நாம் வளர்த்தெடுக்கிறது. சுக் ஆயுர்வேத வைத்தியசாலையை இன்று என்னுடைய நண்பர் அருண் பாலாஜி, தயாரிப்பாளரும் நடிகருமானவர் திறந்து வைத்திருக்காங்க. அனைவருக்கும் இந்த நேரத்துல இந்த வைத்தியசாலை மிகவும் பயனுடையதாக இருக்கும். இதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகரும் ப்ரொடியூசருமான என் நண்பர் திரு அருண் பாலாஜி அவர்களோட இந்த ஆயுர்வேத கிளினிக் இன்னைக்கு போயஸ் கார்டன்ல திறந்து வைக்கப்பட்டிருக்கு. நவீன காலத்துல வந்து நிறைய அலோபதி நோக்கி போற பீப்புளுக்கு இது ஒரு மாறுதலா இருக்கும். நம்ம பழைய முறைப்படி பண்ணக்கூடிய இந்த வைத்தியங்களை நீங்களும் வந்து எடுத்துக்கிட்டு
பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். அருண் பாலாஜி அவர்கள் வந்து மென்மயிலும் இந்த மாதிரி கலைகளை திறக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள், என் ஸ்ரீஸ் காஃபியோட வாழ்த்துக்களும் கூட. மண்ணுக்கு மக்களுக்கு வணக்கம். இங்க சுகாயுர் வைத்தியசாலை இன்னைக்கு கிராண்ட் ஓபனிங் இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது வந்து என்னோட அண்ணன் அருண் பணியாரம்பத்தினுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா எனக்கு அறிமுகம். அந்த ஒரு 7 இயர்ஸா வந்து இன்னும் நாங்க ஒரு அண்ணன் தம்பி மட்டும் பழகிட்டு நிறைய படங்கள் விஷயமா பேசினா கூட அவருக்கு எப்பவுமே வந்து அந்த படம் திரைப்படமே அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை பத்தி சொல்லணும்னா அவங்க அப்பா பத்தி கண்டிப்பா சொல்லணும். நந்தகுமார் இங்க இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு போஸ்டர் விளம்பரத்துக்கு ரொம்ப பெயர் போன ஒரு ஃபேமிலி, ரொம்ப ஜெனூனான ஒரு கரெக்டான ஃபேமிலி. அவங்க வந்து வேற ஒரு வெஞ்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்க வந்து இந்த வைத்தியசாலையில சுகாயுர் வைத்தியசாலையில வந்து இப்ப நம்ம கேரளால போய் ட்ரீட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இங்க இருக்கு. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, பாடி மசாஜ் அண்ட் ட்ரீட்மெண்ட், நிறைய டயபெட்டிஸ் நிறைய டிசீஸ்க்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் சொல்றாங்க. ஸோ மக்கள் நீங்க வந்து பாருங்க, கேரளா வேற வேற மாநிலம் போய் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜாயிண்ட் இந்த சுகாயுர் வைத்தியசாலைக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த அருண்குமார் அண்ணனுக்கும் அந்த டாக்டர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சினிமாத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் இப்ப வந்து வேற வேற தொழிலுக்கு தாண்டி போறாங்க. அமித் சார் வந்து பிரியாணி கடை இருக்கிறாரு, இவரு வந்து நல்லது தானே. இப்போ சினிமா மட்டுமே நம்ம வந்து ஒரு இன்கம்மா பாக்குற போது, சினிமா மட்டுமே இன்கம்மா பார்க்கும் போது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகுது. நிறைய பேர் வந்து ஒரு இன்னொரு இன்கம் தேவைப்படுது. நாட் ஓன்லி சினிமா, எல்லாருக்குமே ஒரு செகண்ட் இன்கம் தேவைப்படுது. ஸோ அந்த வகையில் நல்லது தானே. பார்த்துட்டேன், நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பாருங்க, உள்ளத்தில் உறுதி, எண்ணத்தில் தெளிவு, இரண்டும் வேண்டும் என்றால் தேக பலம், பாத பலம், ஆயுள் பலம் கூட சுக் ஆயுர் ஒரு மிக சிறப்பான ஒரு நிறுவனமாக அகிலமெங்கும் கிளை பரப்பி ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி வாழிய 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 பல்லான் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். நம்ம நண்பர் அருண் வந்து சுகாயுர் ஆயுர்வேத வந்து இங்க போயிஸ்கரில் ஆரம்பிச்சிருக்காரு. நிச்சயமா இது மேலும் மேலும் தமிழ்நாடுல இந்தியா இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக இது நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி பெரிய வெற்றி பெற்றவங்க மனசார வாய்ச்சி வாய்த்திருக்கா வந்தேன். என்ன மாரி நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால நிச்சயமாக நல்ல பெரிய முயற்சி, நிச்சயமாக நல்லா வருங்கிறத